ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் சிக்கன் பிரஸ்ட் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரஸ்ட் பீஸில் தான் ப்ரோட்டீனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீஸாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. க்யூப்ஸ் மாதிரியும் கட் பண்ணலாம், இல்லாட்டி சின்ன சின்னதாக இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரியும் நில நிலமாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மசாலுக்கு 3 சிவப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, இது எல்லாமே ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிக்கனோட அளவு அதிகப்படுத்தினாலும் இந்த 3 ஸ்பைசஸும் ஒரே அளவுலேயே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வறுக்கலாம் இல்லை, அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கிறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பவுடரானால் போதும். இப்போ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரை சிக்கனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். இது வந்து நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து எண்ணெய் மேலே போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அதை அசைக்காமல் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி வெள்ளை கலராக ஆயிரும். அந்த பேஸு குக்காக அந்த கலர் அப்படி சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கனில் வந்து விடுற தண்ணியே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமேல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இல்லாட்டி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கடைசியில் வந்து சேர்த்துறப்ப அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பெப்பர் சேர்த்திருக்கோம் அந்த அரைச்ச மசாலாவில். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. சூப்பராக சிக்கன் பிரஸ்ட் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.